அட்லி டைரக்ஷன்ல ஷாருக் கான், நயன்தாரா, தீபிகா படுகோன், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் ஜவான். ஜவான் ரிலீஸ் ஆன 3 டேஸில் வேர்ல்டு வைடாக இந்த படம் 384.69 க்ரோர் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் தமிழ்நாடில் மட்டுமே 20 க்ரோருக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கான் 3 டேஸில். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியாக மாறப்போகுது ஹிந்தி சினிமாலேயும் நம்ம தமிழ் சினிமாலேயும். ஃபைனலாக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மார்க் ஆண்டனி, ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் விஷால், எஸ்ஜே சூர்யா, சுனில், செல்வராகவன் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த மார்க் ஆண்டனி படத்தோட சென்சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வர செப்டம்பர் 15ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் சோலோ படமாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நல்ல வரும் ஓப்பனிங்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வெல்கம் டு த ஜங்கல், இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தில் அக்ஷய் குமார், திஷா பட்டானி, நம்ம சஞ்சய் தட்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வெல்கம் டு த ஜங்கல் படத்தோட நியூ போஸ்டர் வந்திருக்கு. வர 2024 கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்க்கு இந்த படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. குரங்கு பொம்மைன்னு ஒரு நல்ல படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தான் நித்திலன் சாமிநாதன். இவரோட செகண்ட் மூவி தான் மகாராஜா. இந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த மகாராஜா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செம்மையாக இருக்குது. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது மூவி. அடுத்து டைனோசர்ஸ், ஜூலை 28ஆம் தேதி நம்ம தமிழ் சினிமாவில் தியேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் வந்திருந்தது. இந்த டைனோசர் படத்தை ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத் வாங்கியிருக்காங்க. இந்த படம் சிம்பிளி சவுத்தில் கமிங் ஜூன். அடுத்து அநீதி, வசந்த பாலன் டைரக்ஷனில் நம்ம அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா விஜயன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். அநீதி படத்தை வர செப்டம்பர் 15ஆம் தேதி ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத் மட்டும் இந்தியாவில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணவங்கெல்லாம் செப்டம்பர் 15ஆம் தேதி அமேசான் பிரைம்லே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.